ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து சயின்ஸ் லெசன்ல தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். சரிங்களா? சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? சயின்டிஸ்டை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எது வந்து ரியூ, அதாவது என்ன பண்ணோம், சேஞ்ச் அரவுண்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ரிவர்சபிள் சேஞ்சஸ், இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ்னு பார்த்தோம். அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்க செஞ்சீங்க பார்த்தீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்க போறது வேஸ்ட்ஸ் ஜெனரேட்டட் இன் அவர் என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலில் எப்படியெல்லாம் நம்ம வந்து கழிவுகளை வந்து அகற்றுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னோம்னா, வேஸ்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல். ஸ்கூலில் என்ன வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம், டஸ்ட்பின்லாம் என்னென்னலாம் போடுறோம், அதில் எதது யூஸ் ஆகக்கூடியது, எதது யூஸ் ஆகாதது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது, ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் வந்து நம்ம உபயோகப்படக்கூடிய கழிவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னோம்னா, கழிவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறி, அடுத்து வந்து பேப்பர்ஸ், அடுத்து வந்து என்னது நிறைய திங்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸில் கழிவை வந்து என்ன செய்வோம், டஸ்ட்பினில் தான் நம்ம என்ன செய்வோம், போடுவோம். சரிங்களா? இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, வேஸ்ட் இஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் டிஸ்கார்டட் ஆஃப்டர் ப்ரைமரி யூஸ். இட் இஸ் ஒர்த்லெஸ் டெஃபெக்டிவ் அண்ட் ஆஃப் நோ யூஸ். தே ஆர் அன்வான்ட் அண்ட் அன்டிசர்டபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னம்னா, நம்ம வந்து ஒரு தடவை பயன்படுத்திய பொருட்களை வந்து என்ன அப்படின்னம்னா, அதை வந்து என்ன செய்வோம் அப்படின்னம்னா, அதை கழிவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ப்ரைமரி யூசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து ஒர்த்லெஸ் அண்ட் டிஃபெக்டிவ் அண்டு ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, அது வந்து நமக்கு வந்து தேவையில்லாதது, தேவையில்லாத பொருள் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் ஹோல்டு வேஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம வீட்டில் வந்து என்னென்னலாம் நமக்கு வேஸ்டர்ஸ் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது நம்ம பயன்படுத்தி என்ன செய்கிறோம், அதனுடைய வேஸ்ட், அதாவது காய்கறி, அடுத்து வந்து என்னது நம்ம தலையில் வச்சுருக்கக்கூடிய பூ வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா, அதை வந்து காஞ்சிருச்சுன்னா எடுத்து தூக்கி போடுறது, அடுத்து வந்து என்னது பிளாஸ்டிக் கவர்ஸ், அடுத்து வந்து என்னது மருந்து பாட்டில், இந்த மாதிரி ஏதாவது காலியாகிடுச்சு அப்படின்னோம்னா என்ன செய்வோம், அதை டஸ்ட்பினில் தான் தூக்கி நம்ம என்ன செய்வோம், போடுவோம். சரிங்களா? அடுத்து வந்து என்னது வீட்டில் யூஸ் பண்ணுற பேப்பர், பசங்க கிழிச்சு போடுற பேப்பரு, ஏதாவது யூஸ் பண்ணுற பென்னு, இந்த மாதிரி நிறைய நம்ம ஹவுஸ் ஹோல்டு வேஸ்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? வீட்டை பெருக்கணும் அப்படின்னோம்னா அதில் இருக்கக்கூடிய குப்பைகள், இது எல்லாமே அப்படின்னோம்னா ஹவுஸ் ஹோல்டு வேஸ்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? வேஸ்டஸ் ஃப்ரம் ஹோம் இன் நோன் ஆஸ் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட், சாலிட் வேஸ்ட் டிஸ்போஸ்டு ஃப்ரம் ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் கார்பேஜ் அண்ட் டஸ்ட்பின். அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறையா, இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நிறைய பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் எவ்வளோ என்னென்ன என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் அப்படிங்கிறது பார்க்குறீங்க அப்படின்னம்னா, பாட்டில்ஸ், கேன்ஸ், கிளாத்திங், அடுத்து வந்து என்ன காம்போஸ்ட், டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ், ஃபுட் பேக்கிங், நியூஸ் பேப்பர்ஸ், மேகனீஸ் அண்ட் ட்ரிம்மிங். வி கேன் கிளாசிஃபை இந்த ஹவுஸ் ஹோல்டு வேஸ்டஸ் பிலோ. சாதாரணமாக நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் என்னது, நம்ம வீட்டில் பாட்டிலு, துணிகள், அடுத்து கேன், இந்த மாதிரி நிறைய ஃபுட் பேக்கிங், ஏதாவது ஃபுட்டு ஏதாவது நமக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னம்னா அதையும் நம்ம என்ன செய்வோம், போடுவோம். அதை இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து இந்த கொரோனா டைமில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா, நிறைய பேர் அதாவது இந்த கோஆப்ரேஷன்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, இந்த குப்பை எடுக்கிற வர்றவங்களால் என்ன செய்ய முடியல, தனித்தனியாக எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பிளாஸ்டிக் ஐட்டம் தனியாக மக்கும் குப்பை, மக்காத குப்பையை என்ன செய்கிறாங்க, எடுக்க சொன்னாங்க. அதை தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னா அவங்க இதை வந்து என்ன செய்வாங்க, மக்கிற இடத்துல போடுவாங்க, மக்காத குப்பையை வந்து என்ன செய்வாங்க, அவங்க தனித்தனியாக கைவிட்டு எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மளே அதை தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அதை வந்து என்ன செய்வாங்க, அதுக்கு தகுந்தாப்புல டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதான், அதாவது என்ன அப்படின்னம்னா கிச்சனில் யூஸ் பண்ணுறது, அடுத்து நம்ம தோட்டம் பின்னாடி வீட்டில் தோட்டம் ஏதாவது வச்சுருந்தோம், இல்லை செடி ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னம்னா அதனோட லீவ்ஸ், அடுத்து என்னது வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டு, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அதனுடைய தோல் இதெல்லாம் போடுறோம் பார்த்திங்களா அது. அடுத்து டாக்ஸிக் வேஸ்ட் அப்படின்னம்னா நச்சு பொருட்கள், அதாவது விஷயத்தன்மை உள்ளது அந்த நச்சு கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மெடிசின் இப்போ மெடிக்கலில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னம்னா அந்த குப்பைகளெல்லாம் அந்த அதனுடைய கெமிக்கல் வேஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை
முறையான அளவில் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதான் என்னதுன்னா ஓல்டு மெடிசின்ஸ், பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், பல்ப், ஸ்ப்ரே கேன்ஸ், இந்த ஃபெர்டிலைசர்ஸ், அடுத்து இந்த பெஸ்டிசைடு, கண்டெய்னர்ஸ், பேட்ரிஸ், ஷூ பாலிஷ், இது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நச்சு பொருட்கள், டாக்ஸிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து என்ன அப்படின்னம்னா ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அப்படின்னு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர், கிளாஸ், மெட்டீரியல்ஸ், அடுத்து மெட்டல்ஸ், அடுத்து பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு தடவை பயன்படுத்தினதை திரும்ப நம்ம என்ன செய்யலாம், அதை வேறு பொருளாக செஞ்சு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சாலிட் வேஸ்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா கிளாத் சாலிட் வித் பிளட் அண்ட் அதர் பாடி ஃப்ளூட்ஸ், அதாவது இரத்தக்கரை படிந்த அந்த துணிகள், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சாலிட் வேஸ்டஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இ வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா மின்சாதனங்கள், அதாவது எலக்ட்ரானிக் பொருள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட். சரிங்களா, கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், செல்ஃபோன் பார்ட்ஸ், சிஎஃப்எல்ஸ், பல்ப்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா இ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹவுஸ்ஹோல்டு வேஸ்ட்டில் இவ்வளவுமே நம்ம வந்து என்னதுன்னா அதை எதை பயன்படுத்தக்கூடியது, எதை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டூ யூ நோ 40 மில்லியன் டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இஸ் ஜெனரேட்டர் எவ்ரி இயர் வேர்ல்டு வைடு, ஒவ்வொரு வருஷமும் என்னது 40 மில்லியன் டன்ஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து என்னது எப்போவுமே ஒவ்வொரு இயருமே என்ன செய்கிறாங்க, 40 மில்லியன் டன்ஸோட வேஸ்ட்டு, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு ஒவ்வொரு இயரும் வருது. இ வேஸ்ட் கம்ப்ரைசஸ் 70% ஆஃப் அவர் ஓவர் ஆல் டாக்ஸிக்ஸ் வேஸ்ட்டு, அதாவது என்ன அப்படின்னம்னா இ வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் பொருள் இந்த மாதிரி இதெல்லாமே பாது, அடுத்து என்னது நச்சு பொருட்கள், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி இது டாக்ஸிக்ஸ் வேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து அப்படின்னம்னா 70% நமக்கு வேஸ்டேஜ் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இ வேஸ்ட் கண்டெய்ன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் விச் மெனி ஆர் டாக்ஸிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்னணு கழிவுகளும் நிறைய, அதாவது அதாவது என்னது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னம்னா நூற்றுக்கணக்கான பொருட்களை கொண்டுள்ளது. சரிங்களா, இது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பொருட்களாக இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சில இது கெமிக்கல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பல்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பல்ப்பு ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வெளியில் குப்பையில் போடுவோம்னு வச்சுக்கோம், டஸ்ட்பின் வெளியில் போடுறோன்னா அதுலேயும் ஒரு விதமான கேஸ் நமக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா முறையான அளவில் நம்ம என்ன செய்யணும், அதை வெளியே போடணும். சரிங்களா, நம்ம ஏதாவது கண்ட இடத்துல போடுறோம் அப்படின்னம்னா அதனுடைய பாதிப்புகள் யாருக்கு உருவாகுது, மனிதர்களுக்கு தான் என்ன செய்யுது உருவாகுது. சரிங்களா, அடுத்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னம்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க, கலெக்ட் த வேஸ்ட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் பிஃபோர் இட் இன் த்ரோன் இன் டஸ்ட்பின், செப்பரேட்டட் தம் இன் டு டூ குரூப்ஸ், ரெண்டு குரூப்பாக நீங்கள் பிரிச்சுக்கணும். சரிங்களா, அதாவது இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை ரெண்டு இதாக பிரிச்சுக்கணும், ஒன்று வந்து கார்பேஜ் ஆஃப் ஃப்ரம் த கிச்சன் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பியல் எக் சேல்ஸ், வேஸ்ட் ஃபுட், டீ லீவ்ஸ், நியூஸ் பேப்பர், ட்ரை லீவ்ஸ் அண்ட் பேப்பர் பேக்ஸ். இதை வந்து ஒரு கவரில், அதாவது ஒரு இதில் நீங்கள் குப்பை தொட்டியில் போடணும். செகண்ட் குரூப் டூவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீசஸ் ஆஃப் கிளாத், பாலித்தீன் பேக்ஸ், ப்ரோக்கன் கிளாஸ், அலுமினியம் ராப்பர்ஸ், நெயில்ஸ், ஓல்டு ஷூஸ் அண்ட் ப்ரோக்கன் டாய்ஸ், ஃபைண்ட் அவுட் ஹவு யூ கேன் டிஸ்போஸ் தென் ப்ராப்பர்லி. அதாவது தினமும் நம்ம வந்து ரெண்டு விதமாக என்ன செய்யணும், டஸ்ட்பினை பயன்படுத்தணும், அந்த டஸ்ட்பினில் எது மக்கும் குப்பை எது மக்காத குப்பை அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்கிறாங்க, இதை உங்களுக்கு ஆக்டிவிட்டியாக நீங்கள் டெய்லி யூசஸில் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இப்போ ஹவுஸ்ஹோல்டு வேஸ்டஸ் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னம்னா வேஸ்டஸ் ஃப்ரம் ஸ்கூல். வேஸ்டஸ் ஃப்ரம் ஸ்கூல்னா என்னது, ஸ்கூல்னோட உங்களுக்கு ஞாபகம் வருதா, இப்போ வந்து என்னது ஸ்கூலில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் போடுவீங்க, யோசிச்சு பாருங்கள், ஒன்றுன்னா சொல்லலாமே, நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றுன்னா ஆன்சர் சொல்கிற மாதிரி கூட நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். சாதாரணமாக நம்ம ஒரு பென்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஷார்ப் பண்ணி என்ன செய்கிறோம், அதை டஸ்ட்பினில் போடுறோம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு பேப்பர் என்ன செய்கிறோம், நோட்டில் கிழிச்சு என்ன செய்கிறோம், அதை டஸ்ட்பினில் போடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்ற பாலித்தீன் கவர் ஏதாவது கொண்டு வரணும், ஃப்ரூட்ஸு அந்தனோட தோல் இதெல்லாம் என்ன செய்கிறோம், டஸ்ட்பினில் போடுறோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன செய்வோம், பென்னு எழுதலை அப்படின்னம்னா என்ன செய்வோம், அதையும் என்ன செய்வீங்க, டஸ்ட்பினில் தான் போடுவீங்க. அடுத்து ஏதாவது இப்போ டீச்சர்ஸ் ஏதாவது டீ காஃபி இதில் டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை சாப்பிட்ட பிறகு என்ன செய்வீங்க, அதையும் டஸ்ட்பினில் தான் போடுவீங்க. சரிங்களா? வேஸ்டஸ் ஃப்ரம் ஸ்கூல் அப்படிங்கிற டீச்சராக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன திங்ஸை நம்ம டஸ்ட்பினில் போடுறோம், என்னென்னலாம் வேஸ்டஸ் திங்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பாடத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா? யூ லிவ் மெனி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் த்ரூ அவே மெனி திங்ஸ் இன் த ஸ்கூல் கேம்பஸ். உங்களுடைய ஸ்கூல் கேம்பஸில் பார்த்திக்கே அப்படிங்கினோம்னா நிறையா நிறையா திங்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, நிறைய ரூம் இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் ஒவ்வொரு டஸ்ட்பின் இருக்கும், அதில் என்னென்ன மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா, இஃப் தே ஆர் நாட் கலெக்டட் அண்ட் டிஸ்போஸ்டட் ப்ராப்பர்லி யுவர் என்வைரான்மெண்ட் வில் பி பொல்யூட்டட். அதாவது ப்ராப்பராக நம்ம வந்து அதை அதனுடைய டஸ்ட்பினில் என்னென்ன இதை போடுறோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் நம்மளுடைய ஸ்கூல் கேம்பஸில் வந்து என்னது சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு எந்த விதமான டிசீசஸ் வராது. புரியுதுங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா என்னென்னலாம் நம்ம அதாவது சுற்றுப்புற சூழலை எப்படியெல்லாம் நம்ம வந்து அசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா என்னென்னலாம் எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர்ஸ், பென் அண்ட் இட்ஸ் ஸ்பாட்ஸ், பிளேட்ஸ், சாக்லேட் கவர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஸ்கூல் என்வைரான்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னம்னா நம்ம ஸ்கூலில் வந்து என்னென்ன பேரண்ட்ஸ் இப்போ சாக்லேட் சாப்பிட கொடுக்குறாங்க, பிஸ்கட் சாப்பிட கொடுக்குறாங்க, அதனுடைய கவர், அடுத்து வந்து என்னது ஃபுட்டு, லஞ்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய வேஸ்டேஜும் என்ன செய்யுங்க அந்த டஸ்ட்பினில் தான் கொட்டுறீங்க. சரிங்களா? அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும், அதாவது நம்மளுடைய ஸ்கூலில் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத, அசுத்தமடையாமல் நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? த சிங்கிள் மோஸ்ட் காமன் மெட்டீரியல் செப்பரேட் ஜெனரேட்டட் இன் ஸ்கூல்ஸ் இஸ் ஃபுட் வேஸ்ட். நம்ம வந்து என்னதுன்னா ஃபுட் வேஸ்ட்டை வந்து நினைச்சிடும், அதை டஸ்ட்பினில் கொட்டக்கூடாது. முறையான இடத்துல வந்து டஸ்ட்பின், இப்போ வந்து நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா லஞ்சு சாப்பிடும்போது உங்களுடைய வேஸ்ட்டை வந்து என்னது இன்னொரு ஒரு தனியாக பாக்ஸ் வச்சுருப்போம், அதில் வந்து என்ன செய்யுங்க கொட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வீங்க, என்ன தான் டீச்சர்ஸோ இல்லை பிரின்ஸிபல் சாரோ இல்லை என்னது அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோ யார் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம், டஸ்ட்பினில் போய் என்ன செய்வோம், மிஸ்ஸுக்கு தெரியாமல் என்ன செய்வோம், தட்டிடுவோம். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லா குப்பையும் ஒரே டஸ்ட்பினில் நம்ம என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. எந்த இடத்துல என்ன பாக்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னம்னா அதை வந்து என்ன செய்யலாம், அனிமல்ஸ்க்கோ இல்லை எதுக்கோ ஒன்று நம்ம என்ன செய்யலாம், ஃபுட்டை அதை சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ மொத்தமாக போடும்போது நமக்கு வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்றா என்ன செய்யுது, மிக்ஸ் ஆகி அது வந்து என்னது ஒரு விதமான நச்சு பொருளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து, ஃபுட் இஸ் நாட் ஒன்லி வேஸ்டட் பட் இட் இஸ் ஆல்சோ thrown away everywhere, making our surrounding unclean. அதாவது எல்லாம் ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்கும், ஒவ்வொரு ரூம்லேயுமே பசங்க வந்து என்ன செய்வாங்க, லஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது முறையான லெவலில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா அததுக்கு தகுந்தாப்புல டஸ்ட்பினில் போட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஸ்கூல் வந்து என்ன செய்யாது, அசுத்தம் அடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, இனி சர்வே கண்டக்டர், அதாவது பள்ளிகளில் ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ட்டு பார்ப்பாங்க, அப்போ அதே மாதிரி ஸ்கூல் லெவலில் எவ்வளோ வேஸ்டேஜ் பொருள் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பொருள் போடுறாங்க, எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அதை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்கு என்ன பொருட்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பயன்படுத்தப்படுது, அதை வந்து என்னது பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு செய்ய முடியுது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இன் எ சர்வே கண்டக்டட் இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஃபுட் வேஸ்ட் accounts for 23.9% of the total waste generated in the school and recyclable paper like cardboard, white paper and mixed paper accounted for 23.5% of the total waste. நமக்கு வந்து என்ன அப்படின்னம்னா இப்போ சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா டோட்டலி பார்த்திங்க அப்படின்னம்னா ஸ்கூலில் உள்ள வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா 23.9% டோட்டல் வேஸ்ட். இதில் வந்து ஒவ்வொரு இதாக பிரித்தோம் அப்படின்னு வச்சிங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அது வந்து என்னதுன்னா 23.5%. நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்து பேப்பர்ஸு, கார்ட்போர்டு அட்டை, அதெல்லாமே கார்ட்போர்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரீயூஸ்க்கு பயன்படுத்தலாம். எவ்வளோ பர்சன்டேஜுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா 23.9
9% 23.5% வந்து டோட்டல் வேஸ்டா நமக்கு சொல்றாங்க சரிங்களா. டு கீப் அவர் சரௌண்டிங் கிளீன் வி நீட் டு ஹாவ் எ பேப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம். இதை வந்து என்ன அப்படின்னம்னா நிறைய பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பசங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா பேப்பர்ஸ் வேஸ்ட் தான் வெரி வெரி ஹை சரிங்களா. அந்த பேப்பர் வேஸ்ட் வந்து என்ன அப்படின்னம்னா ஏகப்பட்டது இருக்குது. அந்த பேப்பர் வேஸ்ட்டை தனியாக நம்ம போட்டோம்னா ரீயூஸாக பயன்படுத்த முடியும். இப்போ ஒரே டஸ்ட்பினில் எனது ஃபுட்டு அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாது பாலித்தீன் பேப்பர் இதெல்லாம் போடும்போது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து எனது நச்சு பொருளாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீடட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். நீடட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கழிவுப் பொருட்களை எப்படி நம்ம முறையாக என்ன செய்யணும் அப்படின்னம்னா அகற்றணும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க சரிங்களா. வித் ஸோ மச் ஆஃப் வேஸ்டஸ் லையிங் எவ்ரிவேர் வாட் டூ யூ திங்க் தட் வி ஷுட் டூ. அதாவது என்ன அப்படின்னம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்ன இந்த கழிவு அதாவது நச்சு பொருட்கள் அதாவது வேஸ்டேஜை எப்படி நம்ம முறையாக பயன்படுத்தணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா. வி அர்ஜென்ட்லி நீட் இய ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் நீடட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதனால் நமக்கு வருது அப்படிங்கிறத பற்றி அதனுடைய அதாவது வேஸ்டேஜை எதனால் நம்ம வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரியா. அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் ஒன் டு கண்ட்ரோல் பொல்யூஷன். அதாவது எப்படி வந்து நம்ம சிட்டி அதாவது என்ன மாசுபாட்டை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வேரியஸ் பொல்யூஷன்ஸ் லைக் வாட்டர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன் கேன் பி அவாய்டட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுறது என்னன்னா வாட்டர் அதாவது என்னது அதை நம்ம சுவாசிக்கிற காற்று அடுத்து நம்ம இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நிலம் இது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாத்தையும் நினச்சிடலாம்னா நம்ம இந்த கண்ட்ரோல் பொல்யூஷன் நம்ம எந்தெந்த இதை எந்தெந்த மாதிரி முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னம்னா நம்ம வந்து என்ன செய்யலாம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கை நம்ம வீட்டில் அன்றாடம் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா செடி கொடி இருக்கும். ஒரு சிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல செடியெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து கிராமப்புறங்க வில்லேஜஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய தோட்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி இயற்கையை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வேஸ்ட் டிஸ்போசல் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் லைக் ஃபாரஸ்ட் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம இருக்கக்கூடிய அதாவது காடுகளில் இருக்கக்கூடிய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள் இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை அதாவது அதனுடைய சுற்றுப்புற சூழலை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னம்னா அந்த இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வந்து அகற்றிட்டோம் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள் இந்த மாதிரி இருக்கிறத முறையான அளவில் பயன்படுத்தணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து எனது இந்த இயற்கை வளம் வந்து நமக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த இயற்கையின் மூலமாக தான் நமக்கு வந்து அந்த மரங்கள் நிறையா இருக்கிற இடத்துல இப்போ காடுகளில் நிறைய மரங்கள் இருக்கும் செடி கொடிகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நல்லா காற்று அடிக்கும் பொழுது அதை அந்த காற்றை வந்து என்ன செய்கிறோம் மனிதர்கள் சுவாசிக்கிறோம். அப்படி சுவாசிக்கும் பொழுது நம்ம வந்து சுற்றுப்புறமாக அதாவது காடையும் நம்மளுடைய வீட்டையும் சுற்றுப்புறமாக வச்சுருந்தாதான் நம்ம சுவாசிக்கிற காற்று எனது சுத்தமான காற்றாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா. அடுத்து டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் அதாவது எப்படி நோயை வந்து அதாவது டிசீசஸை எப்படி வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும். டிசீசஸ்னால் நிறைய நோய் இருக்குது பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னம்னா நம்மளுடைய வேஸ்டேஜ் மூலமாக தான் நமக்கு வந்து நிறைய அதாவது டிசீசஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீசஸ் கேன் பி கண்ட்ரோல்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த நம்ம இந்த மாதிரி முறையான முறையில் நம்ம வந்து நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாப்பான முறையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு டிசீசஸ் வராது. ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூசஸ் அதாவது திரும்ப நம்ம வந்து கழிவுகளை எப்படி வந்து மறுசுழற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனது அதை எந்தெந்த பொருட்களையெல்லாம் கொண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எனது பேப்பர்ஸ் எனது கார்ட்போர்டு ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னம்னா அடுத்து பாட்டில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரீயூஸ்க்கு நமக்கு தேவைப்படும் சரிங்களா.
அடுத்து ஃபோர்த்து, வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட். சரிங்களா, வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த வேஸ்ட்டை எந்த அளவுக்கு நம்ம வந்து குறைக்கணும். அதாவது நிறைய குப்பைகள் போடுறோம், ஹவுஸ் ஹோல்டாக இருக்கட்டும், அடுத்து வந்து ஸ்கூல் கேம்பஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற இடத்துலயாவது இருக்க ஃபாரஸ்ட், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதனுடைய வேஸ்ட்ஸை எப்படி நம்ம முறையாக குறைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் வந்து உங்களுக்கு மூணு இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னது, ரீயூஸ், ரெடியூஸ், அடுத்து ரீயூஸ், ரீசைக்கிள், டிஸ்போசல். ரெடியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த இது வேஸ்ட்டை வந்து எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. ரீயூஸ் அப்படின்னம்னா, நம்ம பயன்படுத்திய பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி எந்தெந்த திங்ஸ் எல்லாம் நம்ம முறையாக மறுபடி ரீயூஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரீசைக்கிள், இதை வந்து என்ன அப்படின்னம்னா, ரீசைக்கிள்னா நம்ம அந்த பயன்படுத்தியதை வேறு எந்த பொருட்களை வச்சு என்ன செய்யலாம், பயன்படுத்திய பொருள் பேப்பராக இருக்கட்டும், இல்லை பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதெல்லாம் போட்டுட்டு மறுசுழற்சி செய்கிறாங்க அப்படின்னம்னா, வேறு ஒரு பொருளாக நமக்கு வந்து கிடைக்கிறத ரீசைக்கிள் அப்படின்னு கொடுத்துறாங்க. டிஸ்போசல் அப்படின்னம்னா, அது ஒன்றத்துக்குமே நம்ம என்ன செய்யாது, உதவாது. ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன செய்ய, அதாவது என்னது, ரீயூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வராது. அதை என்ன செய்யணும் அப்படின்னம்னா, ரெடியூஸ் பண்ணணும், ரொம்ப குறைச்சி நம்ம வந்து அதை வந்து என்ன செய்யணும், அதை டிஸ்போஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் டிஃப்ரென்ஸ் இன் அவர் ஹோம். அதாவது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வேஸ்ட்டை வந்து எங்கே குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு தான். முத வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் என்னது, அக்கம் பக்கத்தை சுத்தமாக வச்சுருக்கணும், அடுத்து சமூகத்தை சுற்றுப்புறமாக வச்சுக்கணும், அடுத்து வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அப்புறம் நம்மளுடைய நாட்டை வந்து என்ன செய்யலாம், சுத்தமாக வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வந்து எப்படி சுற்றுப்புறத்தை பாதுகாப்போமோ அதே மாதிரி தான் நாடும் என்ன செய்யும், நல்ல வளமான நாடாக நமக்கு உருவாகும். சரிங்களா, வி நீட் டு லேர்ன் ஹவு டு ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் வேஸ்ட். The following practices will be helpful to reduce wastes in our home and school environment. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் நம்ம வந்து அதனுடைய வேஸ்ட், ஹவுஸ்ஹோல்டாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், மற்றபடி என்னது ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற இடத்துங்களில் எப்படி நம்ம பாதுகாப்பாக என்னது பயனுள்ளதாக, அதாவது நம்மளுடைய வேஸ்ட்டை எப்படி பயனுள்ளதாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட், ரீயூசபிள் அண்ட் ரீசைக்கிளபிள் பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். அதாவது என்ன அப்படின்னம்னா, மறுபடி அதாவது நம்ம பயன்படுத்திய இப்போ பேக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னம்னா, அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா, ஒரு இப்போ பேக்குக்கு பதிலாக இப்போ வந்து ஒரு கடைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஹேரி பேக்லாம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து மக்கவே செய்யாது, இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து என்ன செய்யாது, மக்கவே செய்யாது. அதனால தான் இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, நிறைய இடத்துல பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது, என்னது கோணிப்பை, அதாவது அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், சணல் பை இந்த மாதிரி பயன்படுத்திய இதை தான் உபயோகப்படுத்தணும்னு நிறைய விழிப்புணர்வு மிக்கது நிறைய கொண்டு வந்தாங்க. அதை கொஞ்ச நாள் என்ன செஞ்சாங்க, மக்கள் ஃபாலோ பண்ணாங்க, அடுத்து வந்து என்ன செய்யலை, பழையபடி அவங்க அந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான். நமக்கு அதாவது மனிதர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது என்ன அப்படின்னம்னா, அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் போது நமக்கு நாமே அந்த பிளாஸ்டிக் எரியும் பொழுது அது ஒரு விதமான நச்சு பொருளாக வருவோம், அது சுவாசிக்கும் போது நமக்கு தான், மனிதர்களுக்கு தான், நமக்கு தான், நம்ம மட்டும்தான் என்ன செய்யுது, டிசீசஸ் வருது. இதனால் என்ன அப்படின்னம்னா, அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே என்னதுன்னா பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ மனிதர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா, முறையற்ற அளவில் நம்ம வந்து முறையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னம்னா, இப்போ இட்லி வாங்குற இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு பாக்ஸ், ஏதாவது நம்ம வந்து வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி டிஃபன் கேரியல் இருக்கும். முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது சாப்பாடு ஏதாவது வாங்கினா டிஃபன் கேரியல்லாம் தான் என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, நிறைய சாப்பாடு வேணும் அப்படின்னம்னா. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, என்னது நிறைய, அதாவது டெக்னாலஜி மாற மாற நமக்கு வந்து என்னது, நமக்கு நாமே என்ன செய்கிறோம், குழியை வெட்டிக்கிறோம். என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, டிசீசஸ் ஏற்படுறதுக்கு நம்மளே மனிதர்களே காரணம். நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அது முறையான கண்டுபிடிப்புகளாக நமக்கு இருக்கணும். சரிங்களா, சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஒன் டைம் யூஸ் ஐட்டம்ஸ் அண்ட் யூஸ் ஐட்டம்ஸ் விச் கேன் பி யூஸ்டு பெர்மனென்ட்லி. அதாவது என்ன அப்படின்னம்னா, ஒரு தடவை மட்டும் பயன்படுத்துறத வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது,
யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து முன்ற பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா காலத்தில், உங்கள் பேரண்ட்ஸ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பை பெரிய, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, மஞ்சப்பை பை, சணல் பை, கூடை, இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னா, அதனுடைய எங்கேயாவது பொருள் வாங்க போகிறாங்க அப்படின்னம்னா என்ன செய்வாங்க, அதை எடுத்துகிட்டு தான் போய் கடைக்கு போனால் கூட என்ன செய்வாங்க, அந்த பைகளை எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதெல்லாம் என்னது, மக்கக்கூடிய, ஏன்னா அதை வந்து பல தடவை நம்ம பயன்படுத்தலாம். அதை வந்து என்ன செய்யலாம், ஒரு தடவை மட்டும், இப்போ பிளாஸ்டிக் கவர்லாம் ஒரு தடவை பயன்படுத்துகிறோம், அடுத்து வந்து என்ன செய்கிறோம், அதை டஸ்ட்பினில் போட்டுரும். ஆனால் இந்த மாதிரி துணிப்பைகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, சணல் பை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக நாள் நமக்கு பயன்படுத்தக்கூடியது, சரிங்களா, அது பர்மனெண்ட்லி யூஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து, செக்ரெட்டரியேட் வேஸ்டஸ் இன்டூ பயோடிக்ரேடபிள் அண்ட் நான் பயோக்ரேடபிள் ஐட்டம்ஸ் அண்ட் ஹேண்ட் ஓவர் டம் டு த முனிசிபல் அண்ட் கார்பரேஷன்ஸ் பீப்புள் ஹூ கலெக்ட் தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நான் ரீசெண்டாக கொரோனா டைமில் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து வீட்டுக்கு ஒவ்வொரு தெருவுலையும் குப்பை வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுத்தாங்க. நிறைய வீட்டில் நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் அடித்து கொடுத்ததில் என்ன பார்த்தீங்கன்னா, மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக நீங்கள் வைங்க. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு வந்து, நாங்கள் வேலை பார்க்குறது வந்து, அது எந்தெந்த இது மக்கிறது மக்காதுங்கிறது எடுத்து முறையான அளவில் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. பயோடிக்ரேடபிள் அண்ட் நான் பயோடிக்ரேடபிள் ஐட்டம்ஸ் அண்டு ஹேண்ட் ஓவர் தம் டு த முனிசிபல் அண்ட் கார்பரேஷன் பீப்புள் ஹூ கலெக்டட் தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நகராட்சியிலேருந்தும் மாநகராட்சியிலேருந்து நிறைய ஊழியர்களை கொடுத்துருக்குறாங்க. அதாவது குப்பையாளுறதுக்குன்னு நிறைய பேரை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆட்களை போட்டிருக்கிறாங்க. அப்படி ஆட்கள் போடும்போது மனிதர்கள், நம்ம வந்து அவங்க வராங்க அப்படின்னம்னா, மக்கும் குப்பை எது மக்காத குப்பை எதுன்னு நம்ம என்ன செய்யணும், ரெண்டு விதமான இதில் வச்சு அதை கொடுத்தா தான் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. டு நாட் த்ரோ அவே யுவர் வேஸ்டஸ் எவ்ரிவேர், புட் தம் இன் டஸ்ட்பின்ஸ் அண்ட் டிஸ்போஸ் தம் ப்ராப்பர்லி. அதாவது இதனுடைய வேஸ்டஸை வந்து நம்ம எப்படி அப்படின்னம்னா, எப்போவுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னம்னா, ஒரு டஸ்ட்பினில் போடுறத வெளியில் ரோட்லேயோ இல்லை வெளியில் எந்த இடத்துலையோ என்ன செய்யக்கூடாது, வீசக்கூடாது. இப்போ டஸ்ட்பின் இருக்குது அப்படின்னம்னா அங்கே போய் தான் நம்ம என்ன செய்யணும், தட்டணும். இப்போ வீட்டிலே இருக்குது அப்படின்னம்னா ஒரு டஸ்ட்பினில் தான் என்ன செய்யணும், திங்ஸை போடணும். கண்ட கண்ட இடத்துல தூக்கி எறிஞ்சோம், இப்போ ஜன்னலுக்கு வெளியில் தூக்கி போடுறோம், அங்கங்கே தூக்கி போடுறோம், வீட்டுக்கு வெளியில் தூக்கி போடுறோம்னா அது வந்து என்னது, நம்ம வீட்டை நம்மளே அசுத்தப்படுத்துகிற மாதிரி தான் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ முறையான அளவில் டிஸ்போஸ் பண்ணணும், அதை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்பினில் போடணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. டோன்ட் வேஸ்ட் ஃபுட்டு, ஃபுட்டை எப்போவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு அளவுக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது, நம்மளால சாப்பிட முடியலன்னா அதை வந்து என்ன செய்யக்கூடாது, சமைக்க வேண்டாம். எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு சமைச்சு என்ன செய்யலாம், முறையான அளவில் நம்ம என்ன செய்யலாம், உட்கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேஸ்ட் ஃபுட் இன் ஸ்கூல்ஸ் கேன் பி கலெக்டட் அண்ட் யூஸ் டு ஃபீட் கேட்டில்ஸ். அதாவது இப்போ நிறைய மாடு ஆடு இதெல்லாம் இருக்கும், அவங்களெலாம் அந்த விலங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா பழைய கஞ்சி, நீங்கள் மீத சாதம் இதெல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்யலாம், அந்த விலங்குகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னம்னா அதுக்கும் எனது முறையாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு மேனர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னம்னா, இதில் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து உரமாக, அதாவது ஒவ்வொரு செடி இந்த பார்த்தீங்க ஃபார்மர்லாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட்டை தான் என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மாட்டுச்சாணம், நம்மளுடைய காய்கறியோட வேஸ்ட்டு, அடுத்து வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய இலை தலைகள், அந்த மாதிரி இருக்கிற இலையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதை ஒரு ஃபுல்லாக நிறைய சேர்த்து வச்சு என்ன செய்வாங்க, அதை போய் என்ன செய்வாங்க, தோட்டத்தில் உரமாக போடுவாங்க. அதை தான் ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து என்னது, நம்ம விவசாயத்துக்கு நல்ல உரமாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா, ஒரு நாலு டாப்பிக்கில் பார்த்தோம். வேஸ்டஸ் ஜெனரேட்டட் இன் அவர் என்வரான்மெண்ட்டில், ஹவுஸ்ஹோல்டு வேஸ்டஸ், அடுத்து வேஸ்டஸ் ஃப்ரம் ஸ்கூல், நெக்ஸ்ட்டு நீடட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட், ஃபோர்த் ஒன் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா. இப்போ இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும், நல்லா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு நல்ல மைண்டில் நிற்கும். எப்போ கேட்டாலும் இந்த பாடத்தை, அதாவது என்ன, சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.